படிச்சு கொண்டிருந்தீங்கன்னு சரி மற்றபடி இன்றைக்கு வந்து சுஜியன் மாஸ்டர் கிளாஸ் வந்து சனி நேரில் 2 மணிலேருந்து 4 மணி மட்டும் நடக்கும். சரியா? 9:00 சரி. அப்போ 9:00 மேலே 10 மணி 4 மணி வந்து நடக்கும். சுஜியன் மாஸ்டர் யாருன்னா சுஜியன் மாஸ்டர் எனக்கு படிக்கிச்சேன். சரியா? நான் ஏதாவது படிப்பீங்க எனக்கு படிச்சு அப்போ இவர் படிப்பிச்சுட்டா நாங்கள் ஏதாவது பாஸ் பண்ணுவோம். சரியா? ஏதோ பாஸ் பண்ணி இப்போ சார் வந்து இப்போ ஏர்ஃபோர்ஸில் இன்ஜினியராக இருக்கிறார். கலாலியில் விமானப்படை. சரியா? அப்போ அவர் அவர்கிட்ட பிசி வேலைகள் கணக்கத்தை கொடுத்துட்டு தான் உங்களை வந்து படிப்பீங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கிளாஸில் கொடுங்க வரணும். மற்றது முடிச்ச நேரம் நீங்கள் 2 மணித்தளம் விளையாடலாம், 1 மணித்தளம் விளையாடலாம். ஒரு 2 மணி தான் படித்து 1 மணித்தளம் விளையாடலாம். பின்னரங்களை விளையாடுவீங்களா? படிச்சு போட்டு பிறகு விளையாடுங்க. விளையாடி போட்டு படிச்சேன். சரி, எல்லாம் வேத்தனை ஊட்டியா இருப்பீங்க. படிச்சு போட்டு பிறகு நீங்கள் விளையாடுறதுல விளையாடி கொடுங்க. சரியா? ஆதி மாசத்துக்கு கூட ஹேப்பி. சரிங்களா? நீங்க எந்த வேலை சொன்னீங்க? அது சொல்லுங்க. எல்லாரும் ஒன்றியிலேருந்து 5 வரைக்கும் படிக்கிறீங்க. அதனால என்னென்னா இப்போ நாங்கள் புதுசாக சின்ன பிள்ளைகள் வந்து 1-5 வரைக்கும் படிக்காதது பெரியக்கள் கொஞ்சம் பாதுகாக்கணும். சின்ன பிள்ளைகள் ரெண்டா இந்த சான்ஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. அதாவது இந்த சந்தர்ப்பம் வந்து நீங்கள் நல்லா பயன்படுத்தி கொள்ளணும். இந்த ரோசி மாஸ்டர் சரி, இங்கே இருக்கிற ஆதி மாஸ்டர் சரி, எல்லாம் உங்களுக்கு வந்து உங்களோட நன்மைக்காகத்தான் இதை வந்து செய்யணும். அதனாலேயே அந்த விளையாட்டை மட்டும் பார்க்காம படிச்சுட்டு படிப்போடு சேர்ந்து ஒரு தரலாக அதாவது இன்னொரு பரிமாணத்தில் அதையும் கொண்டு போகணும். அப்போ அதுக்கான இது வந்து உங்களுக்கு வந்து ரோசி மாஸ்டரோ இல்லைக்கு இங்கே இருக்கிற நிர்வாகங்களும் தருவிடும்.